ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வந்து நமக்கு நேற்று அந்த ஃபைனல் ரிவார்ட்ஸ் தருவானுங்க. ஓகே, அதில் நம்ம என்ன ரிவார்ட் செலக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்புறம் வந்து சில பல அதாவது ஈவெண்ட்ஸ் வந்துருக்கு நமக்கு, ஸோ அதையுமே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஏடபிள்யூ வந்து ஸ்டோரில் வந்துருக்கு, வேணா நீங்கள் பாக்ஸ் வாங்கி வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பூயா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ டைமண்ட் ரயில் வச்சுருந்தா தருவாங்க, அதை வேணா போய் பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க, அதை மறக்கவே மாட்டேன் நான் கேட்குறதுக்கு. ஸோ நீங்களும் கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. பங்கு இது யாரோட ஐடி வெறித்தனமாக இருக்குது, கருப்பு கொண்டா ஸ்கார்ஃப்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட ஐடி தான். நம்ம வந்து ஒரு புது ஐடி வாங்கியிருக்கோம். ஓகே, அதோட கலெக்ஷனு அப்புறம் அதோட கதை எல்லாத்தையும் நான் சாயங்காலம் ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன ரிவார்ட் கிளைம் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எமௌண்ட் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த நுண்ச்சக் எமௌண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே உள்ள அந்த தாத்தா தாத்தா எமௌண்ட்னா வாங்காதீங்க, இது வந்து சரியான காமெடியாக இருக்கும். அப்புறம் கன் ஸ்கின் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த எம்பி படி கன் ஸ்கின் வாங்க. அப்படி உங்கள்கிட்ட கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எம்பி படினா வாங்காதீங்க, டேரெக்டாக க்ளூ வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நமக்கு வந்து டைமண்ட் ராயல் வச்சர் கொடுத்துருக்கானுங்க, அதை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து 27 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கேரக்டர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஊக்காங் கேரக்டர் வாங்க. ஊக்காங் கேரக்டர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்கிட்ட என்ன கேரக்டர் இல்லை அப்படின்னு பார்த்தா என்கிட்ட வந்து நொட்டாரா கேரக்டர் இல்லை. ஏ ரைட்டு, அப்போ நொட்டாரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நொட்டாரா வாங்கிடுவேன். ஓகே, அதில் ஒரு டிக்கப் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நொட்டாராவோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வண்டியில் போகும்போது உங்களுக்கு அப்புறம் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே ஹெல்த் ஏறும். ஸோ உங்களுக்கு ஹெல்த் குறைஞ்சாலும் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அது வாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஒரு 3-4 லெவலை போட்டு விடலாம். எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் இருக்கோ அதை வச்சு போட்டு விட்டாச்சு. ரைட்டு, இதுக்கு மேலே போட்டோம்னா நம்மள்ட்ட டைமண்ட் கேட்குறாங்க, அதனால் நம்ம கம்முன்னு வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ தான் வேறு லெவல் ஒரு நேரம், அதாவது அந்த க்ளூவால் வாங்க போயிடும். ஸோ யாரெல்லாம் இந்த க்ளூவால் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள், பிகாஸ் நிறைய பேர் க்ளூவால் ஸ்கின்னே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, இந்த இது வந்து நாளைக்கு வர இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால் பொறுமையாக நீங்கள் போய் க்ளைம் பண்ணிக்கலாம். மறக்காமல் எல்லோரும் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகர டப்பா க்ளூவால்லாம் வாங்காதீங்க. ஓகேவா? ஒன்று க்ளூவால் வாங்கினா இந்த ரெட் கலர் வாங்க, அப்படி இல்லைனா கீழே உள்ள ப்ளூ கலர் வாங்க. எனக்கு எதை வாங்குறதுனே குழப்பமாக இருக்குது, அது வாங்குவோமா இல்லை இது வாங்குவோமா அப்படின்னு குழப்பிடுச்சு. சரி, ஓகே, யார் பேச்சும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊதா கலர் வாங்கிட்டேன். ஓகேவா? நம்ம சத்தியமாயா சொல்லிக்கிட்டே இருந்தா நீ ரெட் கலர் வாங்கடா ரெட் கலர் வாங்கடான்னு போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூ கலர் வாங்கிட்டேன். ஓகே, வேற லெவலில் இருக்கு நண்பா ப்ளூ கலர், நீங்களும் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், வெறித்தனமா இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ப்ளூவாலும் வாங்க போகிறோம். அது எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இன்னொரு ஐடி இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெட் கலர் வாங்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்துலாம் ரெட் நல்லா இருக்கா இல்லை ப்ளூ நல்லா இருக்கான்னு பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ரெட்டு வேறு லெவல் தான் சொல்லப்போனால், அதுவுமே ரேர் தான். பட் அது வந்து எனக்கு லைட்டாக பார்க்க ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ரெட்டு தான் எடுப்பானுங்க. ஸோ அதனால் ரெட்டோட ரேரே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளூ கலர் வாங்கிட்டேன். உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நீ என்ன வேணால் சொல்லி கூட நான் ரெட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்டு வாங்கிக்கோங்க. இல்லை ப்ரோ, ரெட்டு நிறைய பேர் எடுப்பாங்க, அதனால் அதோட ரேரே குறைஞ்சிரும், நானும் ப்ளூவே வாங்கிக்கிறேன்னு நினச்சாலும் ப்ளூ வாங்கிக்கோங்க, ரெண்டுமே ஒர்த்து தான். ரைட்டு, இப்போ நம்மள்ட்ட வந்து என்ன கேரக்டர் இல்லைன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மள்ட்ட தசா அப்புறம் லிக்யூட்டா க்ளூ எதுவுமே இல்லையாடா அந்த ஐடியில். ஐயோ, என்ன கேரக்டர் வாங்குறது? சரி, ஓகே, A14 வாங்கிடுவோம். ஓகேவா? ஏன்னா A14 வந்து ஹெல்த் ஏற்றி விடும். ஸோ அதனால் A14 வாங்கலாம், எங்கே இருக்கிறது இந்த இருக்குது. ஸோ அந்த கேரக்டருக்கு நேராக ஒரு டிக்கப் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நண்பா நீங்கள் வந்து கேரக்டர் அப்புறம் க்ளூவாலே எல்லாமே வாங்கணும். ஓகே, மறக்காமல் எல்லோரும் ஊக்கங் கேரக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஊக்கங் இருந்துச்சுன்னா வேறு கேரக்டர் வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து க்ளூவால் வாங்குங்க. ஓகேவா? ஏன்னா க்ளூவால் வந்து அதுக்கடுத்து தரவே மாட்டாங்க, கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் ஆகும் ஃப்ரீயாக க்ளூவால் தர்றதுக்கு. சரி, ரைட்டாக அப்புறம் ஒரு 5 டைமண்ட் ராயல் வச்சு தந்தாங்க, அதையும் ஒரு ஸ்பின்னை போட்டு விட்டாச்சு. அதில் எதுவும் தர்ற மாதிரி தெரியல, இது இந்த ஐடியில் கிடச்சா என்ன கிடைக்காட்டி என்ன கிடைக்கல. ஓகே, ரைட்டு விடுங்க. ஸோ ஓரத்தில் 2 போட்டி இருக்குது, அதையும் க்ளைம் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து எந்த க்ளூவால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் ரவுண்டு போடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒருத்தர் ரெட் கலர் க்ளூவால் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ அதுவுமே வேறு லெவலில் தான் இருக்குது சொல்லப்போனால். ஈவன் பேஜில் பார்க்கும்போது கூட லைட்டாக டல்லாக இருந்துச்சு, பட் கேம்குள்ளே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது, அதையுமே நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, உடச்சு விட்டாங்களே. சரி, ட்ரைனிங் கிரவுண்ட்னாலே இதான் கடுப்பு. ஓகே, இன்னொரு கிளிப் வச்சுருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் தான் இருக்குது சொல்லப்போனால். அதில் நடுவில் ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, அதுதான் கெத்தாக இருக்குது. அது வந்து ட்ராகன் மாதிரியே இல்லை சொல்லப்போனால், சிங்கம் மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து எது வேணால் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே வேறு லெவலில் தான் இருக்குது. பட் என்ன, ரெட் கலர் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க, அதனால் அதோட ஒர்த்தே குறைஞ்சிரும். ஸோ அதனால் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ப்ளூ கலரே எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ரைட், அப்புறம் நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இவன் வந்துருக்கு, வேறு லெவல் டிஸ்கவுண்ட் இவன் தான் சொல்லணும். பட் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அது என்ன பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சொல்றதுக்கு
ஆஹா என்னடா ஐயோ காமெடியாக ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அந்த பாண்டா பேக் மட்டும் வேற லெவலில் இருக்கும், வேணா அதை மட்டும் அங்கே ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்மள்கிட்ட டைமண்ட் இல்லை, இந்த ஈவெண்ட் முடிய போகிற நேரத்தில் வேணா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ப்ரோ கேமர் விஷ் அப்படின்னு ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ரெண்டு எமோட்டு, அதாவது த்ரோன் எமோட் கொடி குத்துற எமோட்டு, அந்த ரெண்டு எமோட்ஸ்க்காக நம்மளுடைய டைமண்டை பூரா வச்சு சுத்த விட்டானுங்க. பட் இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இவனு விட்டுருக்கானுங்க, அதுக்காக நம்ம மறுபடியும் டாப் அப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க. ஓகேவா? சும்மா வேற லெவலில் பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க, டைமண்ட்ஸ்னால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வேணா அந்த டிஸ்கவுண்ட் இவன் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஏதாவது வெப் இவனா வந்துச்சுன்னா ஸ்பின் பண்ணாதீங்க, சுத்த விட்டுருவானுங்க. ஸோ முக்கியமாக அந்த ப்ரோ கேமர் விஷ்னா யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க, பிகாஸ் நான் வந்து 1600 டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதை வந்து நான் நாளைக்கு வீடியோ போடுவேன். ஓகேவா? நாளை கழிச்சு தான் அந்த ஈவெண்ட் முடியுது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை நாளைக்கு வீடியோ போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பின் பண்ணலாம், பட் அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லுவேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக 1000 டைமண்ட்டுக்குள்ளே எமோட்ஸ் பூரா கிடச்சிரும், அதாவது அந்த கொடி எமோட்டும் த்ரோன் எமோட்டும் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, அப்போ நீ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு வந்து ஸ்பின் பண்ணப்பட்டு தான் அந்த ட்ரிக்கே தெரிஞ்சிச்சு, அதனால் நான் யூஸ் பண்ண முடியல. சரி ரைட் நண்பா, அதை வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட புது ஐடி கலெக்ஷன் வரும், மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அப்புறம் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தட்டி விடுங்க, சேதர விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹேவ் அ நைஸ் டே. உனக்கு யார் மாதிரி ஆகும்னா ரொனால்டோ தான் மெஸ்ஸியா. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல, ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஓகே நண்பா.